Hello friends, Vanakkam and welcome back to Let's Learn Tamil. Today we're gonna look at a lesson which tells you how to use the conjunction but in a Tamil sentence. So but in Tamil is anal. Anal. Formally it is called anal, but colloquially we just say ana. Okay, we omit the il and just say ana. So it's anal and colloquially ana. We'll look at some example sentences so you know how to use it. Okay, I want to go there but I'm tired. How can we say this in Tamil? Enakku anga ponum. Okay, I want to go there. Enakku anga ponum. But I'm very tired. Ana romba kalaippa irukku. Romba kalaippa irukku. Kalaippu is a Tamil word for tired. But you know, in everyday Tamil, we just mix lots of English words. I think I've told you many times before. So we even say, ana romba tired a irukku. So if you don't know the actual word for tiredness in Tamil, you can even substitute with the English word and just frame a sentence just like that. Because we use it that way. Still, you know, people will understand what you're trying to say. I want to go there, but I'm very tired. Enakku anga poganum or ponum. Okay, you know, both are the same. Poganum or ponum. Enakku anga ponum, ana romba kalaippa irukku. So, ana comes in between these two sentences. Another one. I studied well for the exam, but I didn't do well. Uh-oh. Parichaikku நல்லா படித்தேன் ஆனால் பரீட்சையை நல்லா பண்ணலை ஆர் நல்லா பண்ணலை பிகாஸ் வி நோ ஹீஸ் டாக்கிங் அபவுட் த எக்ஸாம் ஸோ ஆனால் நல்லா பண்ணலை பரீட்சை பரீட்சை இஸ் எக்ஸாம் ஆர் டெஸ்ட் பரீட்சைக்கு நல்லா படித்தேன் ஐ ஸ்டடி வெல் ஆனால் நல்லா பண்ணலை ஓகே ஒன் மோர் ஐ டோன்ட் நோ அபவுட் தேட் But I will give it a try. I don't know about that. Which that? Something. Okay. It seems like, I mean, you can even imagine that two friends are talking about a device or a new mobile or something, a new concept. But it seems like the other guy is saying, okay, even if I don't know about that, I want to give it a try. In Tamil, you can say, எனக்கு அதை பற்றி தெரியாது அபவுட் தேட் இஸ் அதை பற்றி எனக்கு தெரியாது ஓகே எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை தட் த ஃபோர்த் சென்டென்ஸ் இஸ் ஷி ஃபெல் இல் பட் காட் வெல் சூன் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆர் அவளுக்கு உடம்பு சரியில்லை ஷி ஃபெல் இல் ஓகே ஷி ஃபெல் இல் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ லிட்டில் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தட் வி யூஸ் இன் தமிழ் பட் வி நார்மலி சே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு உடம்பு இஸ் பாடி சரியில்லை இஸ் நாட் ஆல் ரைட் ஓகே சரியில்லாமல் போச்சு ஆனால் சீக்கிரம் சரியாயிடுச்சு ஆனால் சீக்கிரம் சூன் சரியாயிடுச்சு ஷி காட் வெல் ஆர் ஷி வாஸ் ஆல் ரைட் சூன் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆனால் சீக்கிரம் சரியாயிடுச்சு ஸோ இஃப் யூ வாண்ட் டு சே ஐம் நாட் ஃபீலிங் வெல் யூ கேன் சே எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ ஃபெல் இல் நார்மலி இஸ் செட் திஸ் வே உடம்பு சரியில்லை அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆனால் சீக்கிரம் சரியாயிடுச்சு த லாஸ்ட் சென்டென்ஸ் ஐ டோன்ட் லைக் இட்லி பட் மை டாட்டர் லைக்ஸ் இட் அ லாட் எனக்கு இட்லி பிடிக்காது எனக்கு இட்லி பிடிக்காது ஆனால் மை டாட்டர் லைக்ஸ் இட் அ லாட் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு டாட்டர் ஆக்சுவல் வேர்ட் ஃபார் டாட்டர் இஸ் மகள் And for son, it's Mahan.
பட் இன் எவ்ரிடே தமிழ் வி டென் டு சே திஸ் வே, பொண்ணு அண்ட் பையன், பொண்ணு டாட்டர், பையன் சன். எனக்கு இட்லி பிடிக்காது ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆஃப்டர் கிவிங் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஆல்சோ ரியலைஸ் தட் தெர் இஸ் அனதர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் யூசேஜ் ஃபார் த வேர்ட் ஆனா இன் தமிழ். இட்ஸ் பிட் டிஃப்ரென்ஸி. நான் ஒரு டேஷ் ஆனால், இஃப் யூ கம் அக்ராஸ் சச் அ சென்டென்ஸ், இட் மீன்ஸ் இஃப் ஐ பிகம் அ, ஓகே, இட் வில் பி மோர் கிளியர் இஃப் யூ லுக் அட் த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பிலோ. இஃப் ஐ பிகம் அ சீஃப் மினிஸ்டர், ஐ வுட் என்ஷுர் ஃப்ரீ எஜுகேஷன் டு ஆல். இஃப் ஐ பிகம் அ சீஃப் மினிஸ்டர், நான் முதலமைச்சர் ஆனால், நான் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆனால், இஃப் ஐ பிகம் அ சிஎம், ஐ வுட் என்ஷுர் ஃப்ரீ எஜுகேஷன் டு ஆல், எல்லோருக்கும், டு ஆல், இலவச கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க வழி செய்வேன். ஐ வில் என்ஷுர் தட் எவ்ரிபடி கெட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ தட்ஸ் வாட் இட் மீன்ஸ், கிடைக்க வழி செய்வேன், வழி செய்வேன். ஆர் யூ கேன் ஆல்சோ சே இலவச கல்வியை உறுதி செய்வேன், இலவச கல்வியை உறுதி செய்வேன். என்ஷுர் இஸ் லைக் உறுதி செய்வேன், பட் யூ கேன் ஆல்சோ சே இலவச கல்வி கிடைக்க வழி செய்வேன். ஸோ போத் ஆர் த சேம், எல்லோருக்கும் இலவச கல்வி கிடைக்க வழி செய்வேன். This is not like a typical but sentence, right, that we looked before. It has a slightly different meaning. That's why I wanted to add it in the end. Actually, this sentence is completely in formal Tamil. Because, you know, if a candidate for CM is going to do a speech, it's not going to be in a colloquial Tamil. I mean, in most cases, it's not a colloquial Tamil, but only formal. That's why I wrote the entire sentence in a formal Tamil. நான் முதலமைச்சர் ஆனால் எல்லோருக்கும் இலவச கல்வி கிடைக்க வழி செய்வேன். ஓகே, வித் தட் நோட் ஐல் தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லெட்ஸ் லேர்ன் தமிழ் அண்ட் யூ நோ வாட் டு டூ நவ் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் லெசன் டில் தென் ஹாப்பி லேர்னிங்